போட்டிருக்கான் பாருங்க, ஈகர் கிலென்ஷியர். இப்போ வந்து 2320 மீட்டரில் இருக்கும் பாருங்க, இது போயிட்டுருக்கு விஞ்சு. அருமையாக இருக்கு, பிரமாதமாக இருக்கு உண்மையிலே. சும்மா அப்சர்வேஷன் டெக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓ, இங்க இருக்கு அந்த ட்ரெயின். இந்த ட்ரெயின்ல தான் நம்ம வந்து இன்னும் டாப் ஆஃப் த யூரோப்னா மேலே போக முடியும். ஐயோ, பனிக்கட்டி வழுக்குது. பார்த்து கால் வைக்கணும் சாமி, கொஞ்சம் ஏமாந்த வழி கூட்டுறேன். எந்த அளவுக்கு அழகு இருக்கோ அந்த அளவுக்கு ஆபத்தும் இருக்கு. பாருங்க பனிக்கட்டு எப்படி இருக்கு. எல்லாம் உருகி போய் இருக்குது அப்படி பனி. அப்பா, அந்த இடத்துல வீடுங்க இருக்குப்பா. வந்து பார்த்தீங்கன்னா 3160 இஷ்மீர் 3160 மீட்ரு, 10368 ஃபீட்டு. வியூ பாயிண்ட் நிறுத்தி இருக்காங்க 5 நிமிஷம். இப்போ அந்த ட்ரெயின் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கப்புறம் 5 நிமிஷம் நிறுத்தி இருக்காங்க. உண்மையான ஐஸ்பர்க் இப்போதான் ஏன் பார்க்குறேன். பனிமலைகள், பனிச்சிகரங்கள், மாட்டிக்கிட்டா அவ்வளோதான், தப்பிச்சு வர வாய்ப்பே இல்லை. இப்போ கை கால உள்ளே முழுத்துற அளவுக்கு பனி அப்படியே சிகரம் மாதிரி இருக்கு பாருங்க. நல்லா இருக்கு. Very beautiful. Hey,
பனிமேடையில் வந்து ஒரு காக்கா பாருங்க. கையில சிறு சிறு ஆகுதுப்பா. மேலெல்லாம் பனி வந்து விழுது பாருங்க. அங்கெல்லாம் மக்கள் இருக்காங்க. மக்கள் எப்படி போனாங்க?
பனி பெய்யுது. பெய்யுதுப்பா அந்த பனி. வாயிலே வந்து பனி போகுது. சுவிட்சர்லாந்து நாட்டு கொடி எப்படி பறக்குது, பயங்கரமா கொடி பறக்குது. தண்டா பயமா குளிர். பயங்கரமா வச்சு வாங்குதியா.